அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 40 வசனம் 19. ஒரே ஒரு சென்டென்ஸ் வாக்கியம்தான் இருக்குது. மனிதர்களின் கண்களின் மோசடியையும் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பவையும் அவன் நன்கு அறிவான். கண்களின் மோசடியையும் அல்லாஹ் முழுசும் தெரிஞ்சு வச்சுருப்பான் அப்படிங்கிற செய்தி தான் இங்கே சொல்லப்படுது. கண்கள் எப்படி மோசடி செய்யும், லஞ்ச பணத்தை வந்து கையெழுத்து போட்டு வாங்கும்போது இந்த கை எப்படி மோசடி செய்தோ, அது மாதிரி இந்த கண் அப்படிங்கிறது, ஒருத்தவங்க வருவாங்க நம்ம வாய் வந்து சிரிச்சுக்கிட்டே போலியான புன்னகை செய்யும், மனசு என்ன செய்யும்னா, ஆ தெரியாதா அவங்கள பற்றி, இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியாதாக்கும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கண் அவங்கள பார்த்துக்கிட்டே கண்ணால் பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறாக பார்ப்பது, ஒரு பெண் ஒரு ஆணை தவறாக பார்ப்பது, இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள்னு திருக்குறான் சொல்கிற ரூல்ஸை மீறுறது, அது கண்கள் செய்யக்கூடிய மோசடி. ஹலால் அப்படிங்கிற பாதையை அல்லாஹ் ரொம்ப அழகாக பட்டியல் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக குரானையே ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காமிச்சவங்க. குரான் வேறு, ரசூல்லாவினுடைய வாழ்க்கை வேறுன்னு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். குரானை படிக்கிறோம், ரசூலாவோட வாழ்க்கையை பின்பற்றுறோம். அப்போ குரானாகவே வாழ்ந்திருக்கிற நபிகளாரினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்துலேயும் நூக்கன் கார்னராக ஃபாலோ பண்ணும்போதே நாமும் குரானாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த வழியில் அல்லாஹ் தெளிவாக ஹலால் அப்படிங்கிற டேப்லெட் காலம் வந்து நமக்கு தந்துட்டான். அந்த அட்டவணையை பின்பற்றாமல் நம்ம கண் வழியாக என்னெல்லாம் வந்து தவறுகள் செய்கிறமோ அதன் வழியாக அந்த கண்ணு தானே பார்த்து எல்லாத்தையும் மூளைக்கு கடத்துது. இப்போது கண்களின் மோசடியையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய படிப்பினை, இவ்வளோ பெரிய படிப்பினை. குர்ஆன் முழுதும் பார்த்தீங்கன்னா கண்ணு தனியாக, கால் தனியாக, மூக்கு தனியாக, வாய் தனியாக, கை தனியாக, கால் தனியான ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் பல இடங்களில் செயல்கள் வந்து ஹலால் அப்படிங்கிற பாதையில் எப்படி இருக்கும்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, மறுமையில் ஒவ்வொரு உறுப்பும் எந்த மனிதன் பாவம் செஞ்சானோ அந்த பாவங்களுக்கு எதிராக அவனுடைய கண் சாட்சி சொல்லுமா, அவனுடைய கை சாட்சி சொல்லுமா, அவனுடைய கால் சாட்சி சொல்லுமா, அவனுடைய காது சாட்சி சொல்லுமா, அவனுடைய வாய் சாட்சி சொல்லுமா. இங்கே இங்கே அந்த ஆன்மா தனியாக இருந்து இப்படியெல்லாம் நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகளே சாட்சி சொல்லுதே, என்னை காப்பாற்றுபவர்கள் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் மறுமையில் நடக்குமா? அதனால் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கண்களின் மோசடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய நினைவை தக்க வைத்துக் கொள்பவர்களாக இருக்கும்போது இந்த யாவற்றின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுக்கு ஒரே வழி ரசூல்லா காமிச்சு கொடுத்த வழியில் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இஸ்லாம் மாதிரியான ஒரு ஈஸியான மார்க்கம் எதுவும் இல்லை. அதை நான் என்ன ஆனாலும் நான் வந்து ரசூல்லாவினுடைய வழியை கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நியத்து வச்சுட்டோன்னா அவ்வளவு எளிதான ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதை முழுமையாக பரிபூர்ணமாக கடைபிடித்து தொடர்ந்து நற்செயல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.